வணக்கம் நண்பர்களே, மலரட்டம் புன்சிரிப்பு வாழ்க வையகம். கோசி சேனல் மெடாஸ்ல யம்மி பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கோசி சேனல் மெடாஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த செக்மெண்ட்ல ரொம்ப டேஸ்டியான யம்மி பாஸ்தா சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ நிறைய ஷேப்ஸில் நமக்கு பாஸ்தா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் இந்த டைப்பில் எடுத்திருக்கேன். டேஸ்ட்டெல்லாம் ஒன்று தான், ஷேப்ஸ் தான் அட்ராக்டிவாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ 200 கிராம் அளவு பாஸ்தாவை நம்ம இப்போ தண்ணியில் போட்டுடலாம். இப்போ நம்ம இதை நல்லா பாயில் பண்ணணும். நல்லா இது ஒரு 10 மினிட்ஸுக்கு இது நல்லா வேகட்டும். ஸோ நம்ம எப்படி சாதம் எப்படி வேக வைக்கிறோமோ அதே போல் தான் நூடுல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸில் வெந்துடும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா அது வெந்து வரட்டும். இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அது ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்காமல் நல்லா செப்பரேட்டாக வரும், இல்லைனா ரொம்ப ஸ்டிக்கியாக ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிரும். ஸோ நல்லா ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு நல்லா பாயில் ஆகி வேகட்டும். அது வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ சைட் பை சைட் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 குழிக்கண்டி அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நீல வாக்கில் வெட்டின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 1 கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டிருக்கேன். 200 கிராம் அளவு பாஸ்தாவுக்கு இது போதுமானது. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ சோயா சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட நீங்கள் தேவைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பட்டாணி, ப்ரக்கோலி, கோஸ் கேரட், என்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு ஃப்ளேவரோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக 1/4 டம்ளர் அளவுக்கு நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். நான் பக்கத்தில் பாஸ்தா வேகுது இல்லையா, ஸோ அந்த தண்ணியே ஹாட் வாட்டரை இதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சில் வாட்டர் ஊற்றினோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் ரெடி ஆகுறதுக்கு. ஸோ செம்ம பசியில் இருக்கேன். ஸோ ரொம்ப குயிக்காக செய்யணுன்றதுனால நான் வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்கல. ஸோ ரொம்ப குயிக்காக செய்யணுன்றாலும் ஆனியனை மட்டும் பேஸாக வச்சு இப்போ பாஸ்தா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா பாஸ்தா 1-7 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இது வேக வைக்காத பாஸ்தா இவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். இப்போ வெந்ததுக்கப்புறம் நல்லா என்லார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே மசாலா சைட் பை சைட் கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்த பாஸ்தாவை டைரெக்டாக எடுத்து நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் வந்து சிம்பிளாக பண்ணுறதுனால நான் ஆட் பண்ணலை. ஸோ இப்போ பாருங்கள், நல்ல மசாலாவை பாஸ்தாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக தான் செய்கிறேன். ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா தண்ணி எவாப்ரேட் ஆகி மசாலா நல்லா திக்காயிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம அதை சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ பாஸ்தா எல்லாத்தையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி பாஸ்தாவை தனியாக வடிகட்டி சில் வாட்டரில் போட்டு ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து அதுக்கப்புறம் போட்டு செய்கிறதும் உங்கள் விருப்பம். நான் டைரெக்டாக எடுத்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ டைம் இல்லாத காரணத்தினால நம்ம குயிக்காக நான் செஞ்சுட்டேன். ரொம்பவே எமியான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் நிச்சயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கோசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. கண்டினியூஸ் அப்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சோ மச்.